ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் கபசுர குடிநீரை மிக எளிமையான முறையில் ஒரே ஒரு மூலிகையை கொண்டு எப்படி செய்வதுன்னு அதோட குணத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த மூலிகை பெயர் மருதம்பட்டை. இதோட மருத்துவ குணம் என்னலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த மருத மரத்தை அடியில் மாலை நேரத்தில் சில மணி நேரம் நின்று வந்தாலே எந்த நோயும் வராதுன்னு இந்த மரத்தை நோய் எதிர்ப்பு சக்தி மரம்னு பெருமையாக சொல்லப்படுது. இந்த அற்புதமான மரத்தின் பட்டை வேற எந்த நோய்களையும் குணமாக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி, இருமல், கபம், இளைப்பு, மேல்மூச்சு வாங்குவது, தொண்டை வறட்சி, ஆஸ்துமா, டிபி, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நமது இருதயம் வலுப்பெற, நீரழிவு, குடல் புண், வெள்ளைப்படுதல், மஞ்சள் காமாலை, பல் நோய், உடல்வலி, தலைவலி, சகல ரணங்களையும் குணமாக்கப்படுகிறது. இந்த கபசுர குடிநீருக்கு தேவையான மருதம்பட்டையை 35 கிராம் எடை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச மருதம்பட்டையை நல்லா தட்டி வச்சுக்கணும். இப்போ அதோட செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் ஏற்றி மிதமான தீ வைத்து அதில் 1 லிட்டரும் 100 மில்லி தண்ணி விட்டு நாம் எடை போட்டு வச்ச மருதம்பட்டையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது 200 மில்லியாக வட்டியதும் இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். கசாயம் சாப்பிடும் அளவு, பெரியவர்களுக்கு 30 ml, சிறியவர்களுக்கு 15 ml. இதை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வர சகல விஷக்கிருமி ஜுரங்களும் கப ஜுரங்களும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி, மேல்மூச்சு வாங்குதல், விடாத இருமல், தொண்டை செருமல், உடல் வலி, கை கால் அசதி, உடல் குளைச்சல், குடல் புண் மற்றும் பல புண் ரணங்களையும் மேலும் பல நோய்களையும் குணமாக்குகிறது. இதை ஜுரம் இருப்பவர்களுக்கும் கபஜுரம் வராமல் தடுப்பதற்கும் இந்த குடிநீரை பயன்படுத்தி வரலாம். இப்போ சகல விஷ ஜுர குடிநீருக்கு இன்னொரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையை பார்ப்போம். அந்த சக்தி வாய்ந்த இலை வேப்பிலைதான். இந்த இலையை கொண்டு முன்னோர்கள் நோய்களை தீர்க்க மந்திரிச்சு வருவதை எல்லாரும் அறிவோம். இந்த இலையை வச்சு கசாயம் செய்வதை பற்றியும் அதன் குணத்தை பற்றியும் இப்போ பார்க்கலாம். இந்த வேப்பிலையின் குணங்கள்: சகல வைரஸ் கிருமிகளையும் அழிக்கும் தன்மை கொண்டது, மிக சிறந்த கிருமி நாசினி, சகல விஷ ஜுரக்கிருமிகளுக்கும் உடல் உள் உறுப்புகளிலும் வெளி உறுப்புகளிலும் உண்டான விஷக்கிருமிகளை போக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும், புற்றுநோயை குணமாக்கும் வல்லமை உடையது, இருதய கோளாறை சீர்படுத்தும், குடல் புண், செரிமான கோளாறு, சரும நோய், பல் சம்பந்தப்பட்ட நோய், தசைவலி, மூட்டுவலி, உடல் வலியை குணமாக்கும். இந்த குடிநீர் செய்வதற்கு வேப்பிலையை 35 கிராம் எடுத்து நச்சு வச்சுக்கோங்க. பின் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் ஏற்றி மிதமான தீ வைத்து அதில் 250 மில்லி தண்ணீர் விட்டு நாம் எடை போட்டு வைத்த வேப்பிலையை அதில் போட்டு கொதிக்க விடவும். அது 125 மில்லியாக வற்றியதும் இறக்கி வைத்து வடிகட்டி கொள்ளவும். கசாயம் சாப்பிடும் அளவு, பெரியவர்களுக்கு 30 ml, சிறியவர்களுக்கு 15 ml, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு வரவும். இந்த குடிநீர் சாப்பிட்டு வர சகல விஷ ஜுரமும் மேற்கொண்டு சொன்ன பல நோய்களும் குணமாக்கும். இதை சகல விஷ ஜுரத்திற்கும் ஜுரம் வராமல் தடுக்க எதிர்ப்பு சக்திக்கும் சாப்பிட்டு வரலாம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.